எவ்வளவு தாண்டா ஒரு மனுஷன் தனியாக போராடுவான் அப்படின்ற மாதிரி விராட் கோலி என்னதான் போராடி பார்த்தாலும் கூட டீம் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதான் வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை. ஸோ அந்த மனுஷன் எவ்வளோதான் முக்கிய முக்கிய அடித்து கொடுத்தாலும் கூட நின்று அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைப்பா, வின் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு டீம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அவரோட ஏக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொல்ல வார்த்தைகளே இல்லை. என்னதான் ஆர்சிபியை ட்ரோல் பண்ணி ஃபன் பண்ணுறதாலும் அந்த விராட் கோலி அப்படின்ற ஒரு மனுஷனுக்காக வின் பண்ணிட மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கும்போது வாய்ப்பே இல்லை. கடைசி வரைக்கும் ட்ரோல் மெட்டீரியலாக தான் எங்களை வச்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கு டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சுற்றி சுற்றி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின் தான் சொல்லணும். முக்கியமாக சின்ன சுவாமி ஸ்டேடியத்தில் இன்னமும் அடிக்கணும் அந்த ஒரு இடத்துல போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆர்சிபி பேட்ஸ்மேன்லாம் சொதப்பு சொதப்புன்னு சொதப்பி, முக்கியமாக மேக்ஸ் எல்லாம் இருக்கட்டும், ராஜத் பட்டிவர், அனுஜ் ராவட் அவங்கலாம் வந்து யாருமே அந்தளவுக்கு சரியாக ப்ளே பண்ண முடியலை. ஃபினிஷிங்கில் ஒரு சிக்ஸஸ் பவுண்டரிஸ்னு கோலி மற்றும் தினேஷ் கார்த்திக் அடித்தாங்க, பட் அதை தாண்டி ஒரு ஸ்டாண்டலோன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாத காரணத்தினால இன்றைக்கி ஃபுல் டாமினெண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேகேஆர் எப்படி அக்ரெசிவாக சின்ன சாமியில் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹோம் ஸ்டேடியத்துலேயே அவங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டாங்க. நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆர்சிபி எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் விராட் கோலி தனியாலாம் நின்று லாஸ்ட் மேட்சாக அடிச்சு கொடுத்தாரு. இந்த ஒரு மேட்ச்லேயுமே 83 ரன்கள் கடைசி வரைக்கும் விக்கெட் இழக்காமல் 4 சிக்ஸ் 4 பவுண்டரி அடித்து அவரால் முடிஞ்ச பங்கு அவர் பண்ணிட்டாரு. தினேஷ் கார்த்திக் அந்த ஃபினிஷர் ரோலை எக்ஸலண்ட்டாக பண்ணார், 3 சிக்ஸ் அடித்து சூப்பராக ஒரு 20 ரன்கள். இன்றைக்கி எங்கடா மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபார்டு பிளஸஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் கொடுக்க முடியலை. கேமரான் கிரீன் 21 பால் ப்ளே பண்ணி இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக ப்ளே பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. மேக்ஸ்வெல்லுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டீசெண்டான ப்ளே தான் கொடுத்தாரு, பட் சின்ன சுவாமி ஸ்டேடியத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக ப்ளே பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. விராட் கோலி ஒரு ஆங்கர் ரோல் மாதிரி ப்ளே பண்ணிருந்தாரு, அவரும் ஒரு கட்டத்துக்கு மேலே அடிக்க ஆரம்பித்தார், பட் இருந்தாலுமே அவர் கூட நின்று பார்ட்னர்ஷிப் போட்டு ப்ளே பண்ணுறதுக்கு யாருமே இல்லாத ஒரு காரணத்தினால பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி ப்ளே பண்ணிருந்தாரு. ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் சிக்ஸஸ் பவுண்டரிஸ்னு அடித்தார், பட் இருந்தாலுமே ரன்ஸ் போதுமானதாக தோணலை. 21 முடியல 6 விக்கெட்டில் 188 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. கேகேஆர் சைடில் சுனில் நரேன் ஸ்டார்டிங் பவர் பிளேலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த மேட்சையும் முடிச்சு வச்சுட்டார் அப்படின்னு சொல்லணும். 5 மேட்ச் 1 சிக்ஸ் 2 பவுண்டரி அடித்து டோட்டலாக ஃபுல் டாமினன்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட 6 ஓவருக்குள்ளேயே வந்து 80 ரன்களுக்கு மேலே அடித்து அவ்வளோதான் மேட்ச் ஈஸியாக வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே டிக்ளேர் பண்ண மாதிரி இருந்துச்சு. பவர் பிளேயில் கொஞ்சம் ஆர்சிபி வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். முக்கியமாக அல்சாரி ஜோசப் 11 கோடி, எஸ் தயால் இவங்களெல்லாம் வச்சு வெளுன்னு வெளுத்துட்டாங்க. முக்கியமாக முகமது சிராஜா இருக்கட்டும் எல்லாரையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடி அடி நொறுக்கி இனிமேல் நீ பாலை தொடவே கூடாதுரா அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேகேஆர் பேட்ஸ்மெல்லாம் அடிச்சிட்டாங்க. முக்கியமாக பில் சால்ட் மட்டும் சுனில் நரேன் ஓப்பனிங் செம்ம ஃபயராக கொடுத்தாங்க. வெங்கடேஷர் வந்து ஒரு ஃபயரான ஒரு நாக் ஒன்று ஆடினார், ஒரு 50 போட்டு அவரோட கம்பேக்கையுமே கொடுத்துருந்தாரு. ஸ்ரேயா சேயர் ஒரு கேப்டன்னாக் வந்து நின்று ஆடி கொடுத்து மேட்சை ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க கேகேஆர். ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஈஸியஸ்ட் விக்ட்ரி. ஸ்டார்டிங் பாப்புலேயே மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். இந்த பக்கம் ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி, ஒரு ஃபர்ஸ்ட் டீமாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஹோம் ஸ்டேடியத்தில் வந்து தோல்வியை சந்திக்கிறாங்க, அது ஆர்சிபி தான். ஸோ ஆர்சிபி தற்போதுலையில் பார்க்கும்போது ரொம்பவுமே ஒரு வீக்கான டீமாக தெரிகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. முக்கியமாக ஹேசல்வுட்லாம் இல்லாது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பவுலிங்கில் வந்து ரொம்பவுமே அடி வாங்குறாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை உண்டாக்குது. ஸோ பேட்டிங் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இந்த மேட்ச் இல்லைனா அடுத்த மேட்ச் அடிச்சிருவாங்க அப்படின்னாலும் பவுலிங்கில் படுபயங்கரமாக ஒரு மோசமான நிலைமையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஹோப் அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வெளியில் காத்துட்ருக்கு, சேஞ்ச் பண்ணி கம்பேக் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். ஸோ ஆர்சிபி இந்த ஒரு நிலைமையில் இருக்கும்போது நிறைய பேர் பிளே ஆஃபுக்கான வாய்ப்பே இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போவே டிசைட் பண்ண முடியாது, பட் ஆர்சிபி பிளே ஆஃபுக்குள்ளே வருமா வராதா அப்படின்ற உங்களோட தாட் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட தாட்ஸ் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.